எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் பாருங்கள், தொடர்ந்து பாருக்கட்ட ஏரியாவில் அந்த வர ஃபுல்லும் மக்களால் தூங்க முடியல, மக்களுக்கு தேவையான கரண்ட்டு யூபியில் சப்ளை பண்ண முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கே 2 AC 3 AC வச்சு ஓட்டினா எப்படி கொடுக்க முடியும்? ஜங்ஷன் பாக்ஸில் ட்ரிப் ஆகுது, கேபிள் மாற்றி பார்த்துருக்காங்க, அதுவும் வேலைக்காகல. ஸோ செயின் எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் மக்களே, ஐ திங்க் டைம் டு வேக் அப். நம்ம இப்போ கூட முடிக்கல அப்படின்னா நம்ம அப்புறம் முடிச்சு பார்க்குறப்ப எதுவுமே இருக்காது. நம்மளை சுற்றி நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடியே இதுக்கான பேஸை நம்ம சொன்னோம். ஒரு சிட்டியை கன்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே மக்கள் தொகை அதிகமாகும், தேவை அதிகமாகும், உங்களால் சிட்டியோட கொள்ளளவே தாண்டி போயிட்டுருக்குங்க. சென்னையில் எல்லாமே இவ்வளோ கன்ஜஸ்டடாக இருப்போம், ஏன் நம்ம பண்ணணும், என்ன அரசியல் காரணங்களாக பண்ணணும் எனக்கு புரியவே இல்லை. வாட் எவர் இட் இஸ் நம்ம இதுக்கான தீர்வு முன்னாடியே சொல்லிட்டோம், ஒரு 4-5 ட்வின் சிட்டிஸாக உருவாக்குங்க சென்னை மாதிரியே. அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லலை, அந்த மாதிரி பண்ணோன்னா சென்னையில் மக்கள் தொகை கம்மியாகும், ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் கம்மியாகும், எல்லாமே தேவையான தண்ணி எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லாமே மின்சார வசதியிலேருந்து எல்லாமே கிடைக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஊரே இல்லையாண்ணா, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி அப்படின்னு எவ்வளோ ஊர்கள் இருக்குது. ஐடியிலேருந்து என்ன கம்பெனிஸ் தான் நீங்கள் வரணுமோ ஸ்ப்ரெட் பண்ணி ஓப்பன் பண்ண வைங்க. ஐ திங்க் கவர்மெண்ட் ஷுட் வேக் அப். அட்லீஸ்ட் நவ் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியாலே எப்படின்னா அவுட்ஸ்கர்ஸ் யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கள், அட்லீஸ்ட் இனிமே அது அப்போ தான் அடுத்து மைக்ரேட் ஆகி வர்ற மக்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இருக்கிறவங்க ஓகே எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறோம், பட் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஐ திங்க் த சோ கால் டெவலப்மெண்ட் இன் சென்னை ஷுட் ஸ்டாப். மற்ற ஊர்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நல்ல வகையில், ஒரு செல்ஃப் சஸ்டெயின் க்ரோத்தாக இருக்கட்டும். இந்த பிரச்சனை நம்ம வராதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதுதான் ஒரே தீர்வுங்க. லெட்ஸ் ஹோப் அவர் கவர்மெண்ட் ரீச் சூழ்நிலை லேட்டர் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே நல்லது. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நேச்சர் ஃப்ரெண்ட்லி நைட், பாய் பாய்.